ஹலோ கேமர்ஸ், இந்த வீடியோ ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ஸோ பிளேஸ்டேஷன் 4 கலெக்ஷன் வீடியோ. அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம பிளேஸ்டேஷன் 5 கலெக்ஷன் வீடியோவுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அது நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் லிங்க் தரேன், அது செக் பண்ணி பாருங்கள் என்னோடய பிளேஸ்டேஷன் 5 கேம்ஸ் கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது PS4 கேம்ஸுடைய கலெக்ஷனை பார்க்கலாம். ஸோ நிறைய கேம்ஸ் இருக்குது, அதனால் சீக்கிரமாக ஒரு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ பிளேஸ்டேஷன் 4 கேம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்கிற கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த கேம் தான். இட்ஸ் டெத் ஐலாண்ட். ஸோ டெஃபினேட்டிவ் எடிஷன். இந்த கேம் நீ ப்ளே பண்ணியிருக்கியாடா அப்படின்னு கேட்டால் நான் ப்ளே பண்ணதில்லை, பட் ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த கேம் வந்து நான் ஒரு மவுண்ட் ரோடில் ஒரு ரீட்டைல் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்க்கு கிடச்சிதுன்றதுனால வாங்கின ஒரு கேமு. ஸோ இந்த கேமுடைய சீக்வல் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அந்த கேம் நம்மக்கிட்ட இல்லை, பட் மோஸ்ட்லி இந்த இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா அது பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2. ஸோ இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 வந்து ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து நம்ம வாங்கி நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங்குமே நான் போட்டிருப்பேன். பட் அதுக்கப்புறம் நீ இதை ஏன்டா ஸ்டீம் பண்ணல ஃபுல்லாக அப்படின்னு கேட்டால், இந்த கேம் ரிலீஸ் ஆன அப்போது நம்ம அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஸ்ட்ரீம் ரெகுலராக பண்ணிட்டு இல்லை, பட் இப்போது நான் ஓரளவுக்கு பண்ணுறேன். ஸோ ஒருவேளை உங்களுக்கு லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 உடைய ஸ்ட்ரீம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2K20. ஸோ இந்த கேம் தான் வந்து நான் PS4 இருக்கட்டும் இல்லை நான் PS5 இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே போட்டு தேய் தேடி தேய்ச்ச ஒரு சிடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுதான் வந்து நான் அடிக்கடி விளாட்றது. ஸோ ஸ்ட்ரீம்மே நான் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னாலுமே நாங்கள் மோஸ்ட்லி விளாட்ற கேம் வந்து இந்த கேமாக தான் இருக்குது. அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ஷனில் இருக்கிறது உமைகள் கவரே காணும். யா, இட்ஸ் 2K16. ஸோ இது வந்து ஏதோ ஒரு ஈபே சீரீஸ் வாங்கினப்ப அதில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு தான், கிட்டத்தட்ட வந்து எல்லா சிடிஸுமே நான் விற்றுட்டேன். இந்த சிடி மட்டும் என்னால் விற்க முடியல, அரௌண்ட் 100 ரூபா கிட்டே கேட்டாங்க. அதனால் 100 ரூபாய்க்கு இதை விற்கிறதுக்கு நம்மளே வச்சுக்கலாமே அப்படி சொல்லிட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்ராய் வாரியர் 4 தானே? ஆமாம், வாரியர் 4 அப்புறம் 2 வேறு போட்டிருக்கு. இந்த கேம் பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, பட் இது ஏதோ ஒரு JRPGன்னு நினைக்கிறேன். லைக் இந்த நருட்டோ அது மாதிரியான அனிமே பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் தான் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைபர் பக் 2077 அப்படின்னு சொல்லுவாங்க சிடி ப்ராஜெக்ட் ரெட்டோடது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டே 1 நம்ம வாங்கினோம். ஃபஸ்ட் டேவே வந்து ஸ்ட்ரீம் பண்ண ட்ரை பண்ணி செம கோளாறுலாம் ஆச்சு. ஸோ இப்போது இந்த கேமை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது ரீசெண்டாக சைபர் பங்க் விளாண்டிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் டாம் ரைடர் 20 இயர்ஸ் செலிப்ரேஷன் பேக். இந்த கேமே ஆஃப்லைனில் கொஞ்சம் நான் விளாண்டுருக்கேன். ஸோ என்னடா எந்த கேமை கேட்டாலும் விளாண்டுருக்க இல்லை அப்படின்னு சொல்கிறேன், விளாண்டதே இல்லைன்னு சொல்கிறீடானா நான் சொல்கிறேன் நிறைய கேம் வாங்கி வைப்பேன், பட் நான் பெரிய அளவுக்கு விளாண்டதில்லை. பட் இதில் சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே முடிச்சிருக்கேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸுடைய டீலக்ஸ் எடிஷன். ஸோ இந்த கேமுமே வந்து பார்த்திங்கன்னா டே 1 நம்ம அன்பாக்சிங் பண்ண ஒரு கேம். எப்படி சொல்கிறது, எனக்கு இந்த கேம் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு கைஸ். ஏன்னா நான் ஆக்சுவலாக வந்து ஒரு மார்வல் ஃபேன், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிக்கலனாலும் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த கேம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா W2K17. ஸோ இந்த கேமே வந்து நான் விளாட்லாம் அப்படின்னு ட்ரை பண்ணி லைட்டாக ஸ்டார்ட் பண்ண ஒரு கேம். அண்ட் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரைடர்ஸ். ஸோ அவுட்ரைடர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டே 1 நம்ம வாங்கினோம். ஸோ நம்ம வாங்கி அன்பாக்சிங்குமே பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டே 1 அதான் சொல்கிறேன், நம்ம இந்த கேம்ஸ்லாம் வாங்கின அப்போ வந்து பெரிய அளவுக்கு நான் ஸ்ட்ரீம் பண்ணலை. ஸோ இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஸ்ட்ரீம்ஸ் நிறையா பண்ணுறேன், அதனால தான் வந்து என்னால் அந்த கேம்லாம் பண்ண முடியல. ஸோ இந்த கேமில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக அசாசின்ஸ் க்ரீட் சிண்டிகேட். இதை ஏன்டா இன்னும் வாங்கி வச்சுருக்கேன், ஸ்ட்ரீமே பண்ணலையடா அப்படின்னு கேட்டால், நான் அசாசின்ஸ் க்ரீட் சீரீஸ் இப்போ தான் விளாண்டுட்டுருக்கேன். ஸோ லைனா இனிமேல் நீங்கள் ஸ்ட்ரீம் எதிர்பார்க்கலாம் அசாசின்ஸ் க்ரீட் சீரீஸில். அடுத்ததான் நியோ 2. ஸோ இந்த நியோ 2 வந்து நான் சேம் இதே மாதிரி ஏதோ ஒரு ஈபே சீரீஸில் தான் எனக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேம் ஓப்பன் பண்ணணுன்னே தோணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பண்ணல, அப்படியே இருக்குது. அடுத்ததான் அன்சார்ட்டட்
நேத்தன் ட்ரேக் கலெக்ஷன். ஆக்சுவலாக ரீசெண்டாக வந்த ஈபே சீரீஸ்லேயும் இதே மாதிரி ஒன்று வந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கோம், பட் இன்னும் ஸ்ட்ரீம் பண்ணதில்லை. ஸ்ட்ரீம் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்ததாக காட் ஆஃப் வார் ரீமாஸ்டர்ட். ஸோ இந்த கேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பக் இருக்குது. அதாவது அந்த இனிஷியல் ஸ்டேஜில் பொசைடனோட அந்த ட்ரீயை தூக்குற இடத்துலருந்து என்னால் நவுறவே முடியல வேறு எங்கேயுமே. ஸோ அதனால் அந்த கேமை வந்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன் விளாடாமல். அடுத்ததாக யக்கூசா சிக்ஸ், யக்கூசாவோட ஒரு சிக்ஸ்த்து பார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். யக்கூசா சீரீஸ் இது வரைக்கும் நான் விளாண்டதே இல்லை, பட் ஆனால் வாங்கி மட்டும் வச்சுருக்கேன். அடுத்ததாக அசாசின்ஸ் க்ரீட் ஒடிசி. ஸோ அசாசின்ஸ் க்ரீட் சீரீஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஆஃப்லைனில் நல்லா விளாண்டுட்டுருக்கக்கூடிய ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கசான்ட்ராவாக வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரமே நீங்களும் அசாசின்ஸ் க்ரீட் ஸ்ட்ரீமை நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ ஆஃப் டாம்ரைடர். டாம்ரைட் சீரீஸில் ரெண்டு கேமுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இந்த கேம் வந்து சரியான எப்படி சொல்கிறது லக்கி கேமாக என்னன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் மூணு தடவை ஈபே சீரீஸ் வாங்கியிருக்கேன், மூணு தடவையுமே எனக்கு மினிமம் ஒரு சிடியாவது இந்த கேம்ஸ் இந்த கேம் வந்துடுது, ஷேடோ ஆஃப் டாம்ரைடர். ஸோ அதுதான். ஸோ இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்னோடய பிஎஸ்ஃபை அன்பாக்சிங்லேயே சொல்லியிருந்தேன், நான் வந்து இந்த ஸ்பெஷல் எடிஷன்ஸ் அண்ட் டீலக்ஸ் எடிஷன்ஸ் வாங்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் தேடி சம்டைம்ஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் பார்க்குறப்ப என்கிட்ட சில பிஎஸ் ஃபோர் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எடிஷன் இல்லை லைக் ஆனிவர்சரி எடிஷன் அப்புறம் டீலக்ஸ் எடிஷன் இந்த மாதிரியான கேம்ஸ் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா தூம், ஸோ தூமுடைய யூஏசி பேக். ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கேம் போல், அதனால் நானே கம்மி ப்ரைஸ்க்கு தான் வாங்கினேன். யூஎஸ்சி பேக் அளவுக்கு ப்ரைஸ்லாம் கொடுத்தெல்லாம் வாங்கலை. ஸோ அதை தொடர்ந்து ஒரு வேறு லெவல் கேம். ஸோ கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதாகிடுச்சு, கோஸ்ட் ஆஃப் டிஷ்யூமா. இந்த கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நான் முழுசாக போட்ட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச கேம். அதுக்கப்புறம் இதோட டிஎல்சியுமே வாங்கி நான் ஸ்ட்ரீம் பண்ணேன். ஸோ கேஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலும் ஸ்டில் வேறு லெவல் கேம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா F1 2019 ஆனிவர்சரி எடிஷன். ஸோ ஆனிவர்சரி எடிஷன்னு போட்டிருப்பாங்க, பெரிய அளவுக்கு வேறு எதுவும் இருக்காது, வெறும் நார்மல் பாக்ஸ் தான், ரெகுலராக இருக்க மாதிரி தான் இருக்கும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மாஃபியா ட்ரியாலஜி. ஸோ இந்த மாஃபியா ட்ரியாலஜி என்னப்பா என்ன லைட்டிங் கம்மி ஆயிடுச்சு, நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்ததான் மாஃபியா ட்ரியாலஜி. ஸோ இந்த மாஃபியா ட்ரியாலஜி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து டே ஒன் அன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணணும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் அதெல்லாம் பண்ணது. ஸோ ரொம்ப கொடூரமான அன்பாக்சிங் வீடியோஸில் அதுவும் ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கல, மேபி நல்லாயிருக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா யக்கூசா த ரீமாஸ்டர்ட் கலெக்ஷன். நான் சொன்னலை யக்கூசா சீரீஸில் நம்மக்கிட்ட கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மூணு கேம்ஸ் கிட்டே இருக்கும், இதுவுமே வந்து ஒரு ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி. ஸோ அடுத்ததாக லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் உடைய லிமிட்டட் எடிஷன். ஸோ இந்த கேம்மே வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரீம் தான் பண்ணல. ஸோ லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச், உங்களுக்கு ஸ்ட்ரீம் வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் தான் சொல்கிறேன், எல்லா கேமுமே ஓரளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற கேம் எதுவுமே உங்களுக்கு ஸ்ட்ரீம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா த டார்க் பிக்சர்ஸ் அந்தாலஜி. ஸோ என்னோட ஒரு ஃபேவரட் கேம். அதாவது எனக்கு வந்து டெட்ராய்ட் பிகம்ஸ் ஹியூமன் மாதிரி, அதே மாதிரி மேன் ஆஃப் மெடன், லிட்டில் ஹோப் மாதிரியான சாய்ஸ் பேஸஸ் ஸ்டோரி பில்டிங் கேம்ஸ் தான் பிடிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேம் ஆக்சுவலாக மேன் ஆஃப் மெடன் அண்ட் லிட்டில் ஹோப் இது ரெண்டும் வந்து இங்கே எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சவங்களை வச்சு noon.com வாங்கினது. ஸோ இந்த ஸ்பெஷல் எடிஷனோட அன்பாக்சிங் வீடியோவுமே உங்களுக்கு சேனலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் என்னுடைய பிஎஸ் ஃபோர் கேம் கலெக்ஷன். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக லைக் பிஎஸ் ஃபைவ் அப்கிரேட் இருக்கக்கூடிய சீரீஸ் சிலது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை ஆல்ரெடி நம்ம பிஎஸ் ஃபைவ் இதுலேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு இதில் எந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ண பிஎஸ் ஃபோர் கேம் கலெக்ஷன் வீடியோக்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா சில கேம்ஸ் நான் புதுசாக வாங்கியிருப்பேன், சில கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய கேம்ஸை வந்து நான் சேல் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் பிடிச்சிருந்துச்சு, ஸோ எதை வந்து நான் ஸ்ட்ரீம் பண்ணால் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை உங்களுக்கு எது பர்சனலாக எனக்கு இதை இந்த கேம் எனக்கு ஸ்ட்ரீம் பண்ணுங்க நான் பார்ப்பேங்க அப்படின்ற மாதிரியான கேம் எது அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக இந்த சேனலில் காத்துக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரீஷர் கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக வீடியோஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு அப்டேட் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நிறைய தமிழ் கேமர்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங். இதே மாதிரி ஒரு வேற லெவல் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.